அவனை போக சொல்லு. சரிங்க. பக்கா அடிதானே தோராவில எவனா வஸ்தே மாறி போட்டாரு, பாரி போட்டே வீடு வீடு போட்டே நேரு நேரு போட்டே அம்மா முகனே எவனா வஸ்தே சம்பேஸ்தாரு. அலகா புடவுல என்ன சொல்றியே? உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணியா? நோ பாஷ், நீங்க சொன்னதான டீடைலா சொன்னீங்க. நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் மருந்து எடுத்துறேன். மருந்து. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, புரோகிராமிங் லாங்குவேजेस நிறைய இருக்குல. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னேன் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அதை நான் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்காக வந்து டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் கொடுத்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, மேலே வர பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்துருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பெஸ்ட்டு அப்படின்னுங்கிற கேள்வி வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். இப்போ நான் புதுசாக வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எதை படிக்கிறது அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் பேசிக்காக. அது எனக்கும் தான் இருந்துச்சு. எந்த லாங்குவேஜை படிக்கிறது, பைத்தான் படிக்கிறதா, சி படிக்கிறதா, ஜாவா படிக்கிறதா, இல்லை எது பெஸ்ட்டு, ஃப்யூச்சரில் எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து இருந்துச்சு. அந்த டவுட்டு உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. சரி, வழக்கம் போல் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அந்த வீடியோ எதுக்காக போட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவேக் வந்துட்டு அந்த தனுஷ்ட்ட வந்து சொல்ல சொல்கிறாரு, நான் வந்து அவனை போ அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு. ஆனால் தனுஷ் என்ன சொல்கிறாரு, அவர் என்னென்னமோ சொல்கிறாரு, அது நமக்கு புரியல என்னன்ட்டு. ஆனால் வந்து என்னென்னமோ சொல்லி வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆக்கிறார். இப்போ இதே விவேக்குக்கு வந்து அங்கே பேசுகிற அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனை அவருக்கு இல்லைல்ல, அவரே வந்து நீ போ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ இதனால் அந்த லாங்குவேஜ் தெரியாதனால அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நினைக்கிறத அவர் அந்த இனிமைக்கிட்ட சொல்ல முடியல. ஆனாலும் அவருக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருந்தோம், அவரால் பேச முடிஞ்சிருந்தோம், அவர்கிட்ட வந்து தான் நினைக்கிறத அவர்கிட்ட சொல்ல முடியல. இதனால் தனுஷ்ட்டு சொல்லும்போது அவர் வேற என்னமோ சொல்லிவிட்டு அவரை ப்ராப்ளமில் மாட்டி விடுறாரு. ஆனால் இது கூட பரவாயில்லைங்க, ஒரு லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒருத்தர் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு, அவரை முதல்ல நீங்கள் பாருங்கள். Every language is being attacked by Narendra Modi. Narendra Modi, Tamil Nadu மக்களை அழிப்பதை போலவே ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு மொழியையும் இந்திய மக்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறார். They believe that one idea should be imposed on every Indian. Narendra Modi ki ore kolgai, ore India, ore moli, ore madam. One idea can never be imposed on this country. ஒரு மொழி ஒரு மதம் அனுமதிக்க முடியாது. Nobody can impose anything on the people of Tamil Nadu. யாரும் யார் மீதும் தமிழகத்தின் மக்கள் மீது ஒன்றையும் திரிக்க விடமாட்டோம். And that is precisely why we love the people of Tamil Nadu. நாம் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வலிமை வளமான இடத்திலே காட்டுவோம். And that is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. I would like to thank you all once again. நான் உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நமஸ்கார். நமஸ்கார். நன்றி. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? முடிவா என்னதாப்பா சொல்ற அப்படின்னா, சரி ஓகே, நம்ம இப்ப இந்த கதையெல்லாம் விட்டுட்டு நம்ம கான்செப்டுக்கு வருவோம். இப்ப உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அதாவது ஒரு கோடை வந்து டீபக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த கோடை பார்க்குறீங்க, அது ஜாவாவில் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஜாவா தெரியாது, சி மட்டும்தான் தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் சீல எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே, உங்களுக்கு எல்லா மாதிரியான விஷயங்களும் சி லாங்குவேஜில் தெரிஞ்சிருந்தாலும், அந்த ஜாவா கூட ஒரு சிம்பிள் டீபக்கிங் கூட நம்மளால் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம விவேக்குக்கு என்ன தான் தமிழ் தெரிஞ்சிருந்தாலும், அவரால் அங்கே ஆந்திராவில் போயிட்டு அவங்கக்கிட்ட பேச முடியலல்ல, அதே மாதிரி தான் நம்மளோட நிலைமையும். நம்ம ஒரு லாங்குவேஜை கற்று வச்சுருந்தோம் அப்படின்னா, நமக்கிட்ட தரவங்க ஒரு கம்பெனிலேயோ ஒரு காலேஜ்லேயோ ஒரு இன்ஸ்டியூஷன்லையோ ஏதாவது ஒரு டாஸ்க் தராங்க அப்படின்னா, அதை நம்ம சால்வ் பண்ண முடியாமல் போகுது இல்லையா, நமக்கு தெரியாத லாங்குவேஜாக தரனால. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு லாங்குவேஜையுமே இப்போதைக்கு ஃப்ரீயாக தானே இருக்கும். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் எப்படி சிம்பிளாக வந்து என்னென்ன இருக்குது, பேசிக் சின்டாக்சஸ் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இட் வில் பி பெட்டர். இன்னும் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இங்கிலீஷ் வாழ்க்கை அப்படின்ட்டோம், அமெரிக்காவில் போயிட்டு, அமெரிக்கா, யூஎஸ், யூகே இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் போயிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வளர்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம், அதில் ஏதாவது லாஜிக் இருக்குமா? இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் இந்த லாங்குவேஜ் தான் பெஸ்ட்டு, அது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கதை விட, ஒவ்வொரு லாங்குவேஜையும் கொஞ்சம் கொஞ்சம் கற்று வச்சுக்கலாம். சரி, இப்போ நான் எந்த லாங்குவேஜ் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பைத்தான் ஏன் டிசைட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் நிறைய இருந்தாலும், ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஈஸியான லாங்குவேஜ். ஒரு மற்ற லாங்குவேஜில் வந்து ஒரு 10 லைன் இருந்துச்சுன்னா, இது வந்து 2 லைன் 3 லைன் அதுக்குள்ளேயே வந்து அந்த கோடை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ, மற்ற லாங்குவேஜ் அந்த ஐடி எல்லாமே ஃப்ரீ தான். இருந்தாலும் இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாடியூல்ஸ்லாம் இருக்கும், நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பை கேம், கிண்டர், இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குது, நம்ம இம்போர்ட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஐடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதோட சைஸ் கூட ரொம்ப சின்னதாக இருக்கும். பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், மற்ற லாங்குவேஜ் மாதிரியே ஜாவா மாதிரி இதுவும் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இதை வச்சு நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன்லேருந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் வரைக்கும், அப்புறம் டேட்டா பேஸ் இது மாதிரி எல்லா மாதிரியான டாஸ்க்கும் இதில் பண்ண முடியும். நம்ம பைத்தான் ஈஸி அப்படிங்கிறனால மட்டும் அதை நான் செலக்ட் பண்ணல, எந்த மாதிரியான டாஸ்க் எல்லா வகையான மற்ற லாங்குவேஜில் செய்ய முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பைத்தானில் செய்ய முடியும். இப்போ சீல பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணும்ல, ஆனால் இதில் தேவையில்ல, ஆனாலும் இதுலேயும் இனிஷியலைஸ் பண்ணலாம். இந்த வேரியபிளில் இந்த இதை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும், இதில் வந்து இன்டிஜர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை ஐ செலக்டட் பைத்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஃபேஸ்புக் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, டிரான்ஸ்கோடர் ஏஐ அப்படிங்கிற ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் ஒரு கோட் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எந்த லாங்குவேஜை கற்று வச்சுருந்தாலும் சரி, இன்னும் வர ஃப்யூச்சரில் நம்ம வந்து எதை வேணாலும் எதுவாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அது ஃப்யூச்சரில் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.